எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கூகுள் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட் நியூஸ், நம்மளோட கூகுள் கிச்சன் சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிருச்சு. கூகுள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இதே மாதிரி எப்போவுமே எங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரிச்சிட்ருக்கணும். ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இப்போது அந்த சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். மஸ்கட்டில் நடைபெற்ற மஸ்கட் ஈட் அப்படிங்கிற ஒரு ஃபுட் பிளாகை இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்கலாம். மஸ்கட்டில் நேஷ்னல் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டே கொண்டாடுவாங்க. இன்னொரு காரணமும் இருக்குது. இங்கே இருந்த பழைய ராஜா சுல்தான் கபூஸ் பின் சையத், அவர் வந்து ஏற்கனவே இருந்த ராஜா, அவரோட பர்த்டேயே தான் வந்து இவங்க நேஷ்னல் டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நவம்பர் 18th வந்து ஆக்சுவலாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இந்த லைட்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். மஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஜகஜோதியாக மின்னிட்டுருக்கும். இப்போ நாங்கள் மஸ்கட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக லைட்ஸ் நிறையவே போட்டிருப்பாங்க. பந்தல் மாதிரியெல்லாம் போட்டு ரொம்பவே அலங்காரம் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மஸ்கட் ஃபுட் ஈட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் நடக்கும். இப்போ நடக்கிறது வந்து 4வது வருஷத்துக்குரியது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டிசம்பர் 2, 3, 4 இந்த 3 நாளும் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 9, 10, 11 இந்த 3 நாளும் நடக்க இருக்கு. நீங்கள் ஃபுட்டியாக இருந்தீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, மஸ்கட்டில் முக்கியமாக வசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் அல்மூஜ் கால்ஃப் GCM லான் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஏர்போர்ட் போகிற ரோட்டுக்கு அப்படியே பேரலல் ரோட் போனீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 150 ஒமானி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய சிட்டிசன்ஸ், லோக்கல் சிட்டிசன்ஸ் பேர் வந்து ஒமானின்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் செஃப்ஸ் இவங்க எல்லாருமே சேர்த்து 150 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க ப்ராடக்ட் என்னவோ அது எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்டால் மாதிரி போட்டு நமக்கு காமிப்பாங்க. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், காம்படிஷன்ஸ் நடக்கும், நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. உங்களுக்கு அங்கேயே வந்து குக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சாம்பிள் மாதிரி முன்னாடி வச்சுருப்பாங்க, அந்த சாம்பிளை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க உங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குரிய விலை எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி கீழே மெனு மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்து பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்தே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இப்போ பார்க் பண்ணியாச்சு, ஒரு இடம் கிடச்சிருச்சு, பார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இங்கே பக்கத்திலே மஸ்கட்லேயே ரொம்ப ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட் கிம்ஜி, அவங்களோட ஓனரோட வீடு இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்மளோட ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம் வந்துடும். என்ட்ரன்ஸ் முன்னாடியே வந்து டிக்கெட் வந்து அவங்க விற்றுட்ருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரியால் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 6 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. டிக்கெட்டோட டைமிங்கும் உங்களுக்கு டிக்கெட்லேயே இருக்கும். 4 to 12 வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போகலாம். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்து அவங்க டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. மவுண்டைன் டியூ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் அப்படியே ஆர்ச் மாதிரி வச்சு என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஈட் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ள போ
போன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தலபாத் வச்சுருக்காங்க, அதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணக்கூடியது. நம்ம ஊர்லலாம் ஸ்விக்கியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஊரோட ஃபேமஸ் வந்து தலபாத். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லாமே வந்து ஆரஞ்ச் கலரில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அடல்ட்டுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி. இந்த மாதிரி ஒரு சின்ன வாலில் ஸ்டிக்ஸ் வச்சு ரிங்ஸை கரெக்டாக அதில் பிளேஸ் பண்ணணும். அது தவிர பிரிக்ஸை நம்ம அடுக்கிற மாதிரி அந்த மாதிரி கேமும் இருக்குது. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. வின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ளே அவங்கள அனுப்பிடுவாங்க. கீழே வந்து காற்று ஏர் மாதிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி போட்டு அதில் நீங்கள் எவ்வளோ பால்ஸ் பிடிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான். குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ஒரு ரிங் போட்டால் கூட போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக பாப்கார்ன் கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் அதெல்லாம் கொடுப்பாங்க. இது தவிர உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் சேர் போட்ட மாதிரி இருக்குது. அது தவிர வந்து தனியாக வந்து சர்டிஃபைட் ஃபுட் லவர் அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நம்ம ஆரஞ்ச் கலரில் வந்து சால் மாதிரி போட்டு ஸ்பெக்ஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே தனியாக ஒரு ஏரியா அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நோ டு ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பேக் ஏதாச்சும் கொண்டு போகலை அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கிறதுனால அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரீயாக பேக் கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது தவிர இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி. அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட், ஐஸ்கிரீம் இருக்குது, சாக்லேட் இருக்குது, பர்கர் இருக்குது, பீஸா இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், நிறைய சீஸ் கேக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அங்கே நீங்கள் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து அதை வாங்கிக்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சின்ன பாக்ஸில் வந்து சிக்கன் இது கொடுத்தாங்க. ஒன்று வந்து நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருந்தது, ஒன்று பிளைன் சிக்கன் ரைஸ் மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. மெனு கார்டு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம். அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்குது, அதாவது கேப்பிச்சினோ அந்த மாதிரி காஃபி லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஸ்டால்ஸ் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து குனாஃபா, அதாவது இங்கே ஒமானில் ஃபேவரட் ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குனாஃபா தான். அதாவது சேமியாவில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் இது. ஸோ இங்கே இது ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் வந்து ஸ்டால் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. தனியாக இந்த மாதிரி பேக் மாதிரியும் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு டிசைனில் வச்சுருக்காங்க. டேஸ்ட் எல்லாமே நல்லாவே சூப்பராக இருக்கும். இது தவிர நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது பக்கத்து பக்கத்துலேயே. காஃபிலே நிறைய டைப்ஸ் இருந்தது. அது தவிர ஃப்ரோசன் ஐஸ்கிரீம் இருந்தது. சுசி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபுட் டைப் ஆஃப் ஃபுட் இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அது இருந்தது. These are the corn dogs. Just one real. All things.
இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஒயிட் கலரில், ப்ரௌனில், நம்ம வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம்லாம் சாப்பிட்ருப்போம்லே, அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதுவரை இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் வந்து ஃபேரி டேல்ஸில் வரும் இல்லையா அந்த மாதிரி சிண்ட்ரல்லா, பார்பி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிறைய கேரக்டரோட ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவங்க ஆக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இது தவிர நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம், அந்த தீ வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதுவும் இருக்குது. ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஷாப்பில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஒரு பிளைன் ரைஸ் வித் சிக்கன் இதோடு கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து சிக்கன் வித் கறி, அது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு அது அவ்வளோ ஸ்பைஸி கிடையாது, பிரியாணி டேஸ்ட்டில் இருந்தது. ரெண்டுமே நல்லா இருந்தது. அது நாங்கள் இந்த ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே டான்ஸ் பார்த்தோம். எல்லா எவென்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் நாங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் டான்ஸ், பாங்க்ரா டான்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அது ஆடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாருமே ரெடியாக இருந்துச்சு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. டான்ஸ் சூப்பராக இருந்தது, எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆடுறது கிடையாது, ஸோ மூணு நாலு தடவை அப்படியே ரிப்பீட்டடாக அவங்க வந்து ஆடிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு செட் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரு அவங்களாம் வந்தாங்களே, அந்த ஸ்டோரி ஃபேரி டேல் மாதிரி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது அந்த மாதிரி வரிசையாக ரிப்பீட்டடாக வந்து அவங்க ஒரு ஈவினிங் வந்து 4 to 12னா ஒரு மூணு நாலு தடவை அவங்க அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க போல். டயர்ட்னஸே இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஆனாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஷோவும் நடந்தது. இந்த மாதிரி கையில் தீப்பந்தம் வச்சு அவங்க சூப்பராக பண்ணாங்க. எங்களுக்கு தான் பயமாக இருந்தது, கையில் எவ்வளோ இது வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரொம்பவே அழகாக பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கலாம் போனால், ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. இந்த ஈவெண்ட் நடக்கும்போதே நடுவில் ஒரு லேடி வந்து ஒரு கொஸ்டின்ஸ்லாம் அந்த பேப்பர் வச்சு கேட்குறாங்க. அதாவது ஒமான் அரப் பேங்க் பற்றி அவங்க சொல்கிறாங்க, அதுலேருந்து அவங்க சொல்கிறதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அது தவிர வந்து அவங்களோட முன்னாடி நுழைஞ்சோடனே அவங்களோட ஸ்டால் இருந்தது, அந்த பேங்க்கோட இருந்தது. அங்கே நின்று நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் இல்லை சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் ஒன்று நம்ம போட்டு காமிச்சோன்னா அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது தவிர கொஸ்டினுக்கு பதில் சொன்னோம் அப்படின்னா ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார், சூப்பரான கிஃப்ட் கிடைச்சது. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா உள்ளக்க வந்து ஒரு பவர் பேங்க் இருந்தது. அது தவிர கேரி ஃபோர்ல வந்து ஒரு 10 ரியாலுக்கு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பர் கிஃப்ட் இருந்தது. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஈஸியான குவெஸ்டின் தான். டக்குன்னு ஆன்சர் பண்ணோடனே அவங்க வந்து பேரை கேட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. ஸோ போனதுக்கு இது எங்களுக்கு வந்து லாபம் மாதிரி, ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு இன்னொரு தடவை போகலாமான்னு கூட தோணுது இதுக்காண்டி. ஸோ கொஸ்டினும் ஈஸிங்கிறனால பதில் சொல்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி கரடி பொம்மை வேஷம் போட்டு நின்று இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பணும். கிட்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஃபேஸ் பெயிண்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற ட்ராயிங்கு, கலரிங் இந்த மாதிரி நிறைய அவங்க ஆக்டிவிட்டி இது வச்சுருக்காங்க.
நாங்கள் போயிருந்தப்போ மொதல் நாள் அப்படிங்கிறனால நிறைய கூட்டம் இருந்தது. அதுவும் இல்லாமல் கொரோனா முடிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபுட் ஈட் வச்சுருக்கனால மஸ்கட் ஃபுட் ஈட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம். இங்கே லோக்கல்ஸ் ஒமானிஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் வந்து மற்ற நேஷனாலிட்டிஸும் இருந்தாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜஹாபி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதாவது நம்ம ஊரில் கோதுமை மாவு அதுக்கெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, சக்கி ஃப்ரெஷ் அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ஊரில் கம்பெனியில் ஜஹாபி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் தான் மைதா, கோதுமை ரவை எல்லாமே போடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிள் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களே பேக் பண்ணி பெரிய மீன் மாதிரி, முதல மாதிரி, இந்த மாதிரிலாம் பெருசாக சாண்ட்விச் பண்ணி அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஷோகேஸ்க்கு. சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஜஹாபி கம்பெனியில் அதில் பண்ண மைதாவிலேயோ கோதுமையிலயோ பண்ணக்கூடிய பேஸ்ட்ரியோ கிரசண்டோ பிஸ்கெட் எல்லாமே வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம், சாம்பிளுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது தவிர அந்த தஹாபி மாவில் சீஸ் பீஸா பண்ணி கொடுத்தாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க. இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே பீஸா ஆகட்டும், இந்த டேட்ஸ் பிஸ்கெட் ஆகட்டும், அது தவிர வந்து ப்ரௌனிஸ் இருந்தது நிறையா, பேஸ்ட்ரீஸ் இருந்தது, கிரஷன்ட்லேயே வந்து ஹனியாக இருந்தது, ஆப்பிள் இருந்தது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, ப்ரெட் இருந்தது. ப்ரெட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, க்ரொக்கடைல் மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது. மீன் மாதிரி பெருசாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க சாம்பிளுக்கு, பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்த்தீங்களா, சுட சுட அவங்க சீஸ் பீஸா கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது தவிர இங்கே நாங்கள் எவ்வளோதான் எடுத்துருக்கோம் பாருங்க. அவங்க ஃப்ரீ சாம்பிள் எடுத்துக்கோங்க, குழந்தைங்க இருந்தனால என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து பிஸ்கெட் எடுத்தோம், பேஸ்ட்ரீஸ் ஒன்று ஒன்று எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து கிரசன்ட் எடுத்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு தேவையானது என்னென்னவோ அதை சீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பலேட் அப்படிங்கிற ஒரு புது கம்பெனி, பால் கம்பெனி, ஃபுல் ஃபேட் மில்க்கு தான், இது வந்து லாங் லைஃப் மில்க்கு தான் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதனால சாம்பிள்காண்டி அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரீயாக கேப்பிச்சினோ காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அந்த மில்கில். அது பக்கத்தில் இந்த பலேட் கம்பெனிலே வந்து நிறையா அந்த லபான் இருக்குது, யோகர்ட் இருக்குது, அதுலேயே ஃப்ளேவர்லாம் இருக்குது, ஜீரா போட்டது, நார்மல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அவங்க அது புது கம்பெனி, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க ஸ்டால் போட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே என்ன வேணும் அப்படின்னு கேட்டு காஃபியோ கேப்பிச்சினோ எப்படி வேணுமோ அது வந்து ஒவ்வொரு கிளாஸில் கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பட் என்ன, சுகர் தான் இல்லை. அப்புறம் அப்படியே நடந்து இந்த சைடு வரும்போது ஒரு ஃபுட் ட்ரக் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் சிப்ஸு, அதுலேயே வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருந்தது. இது ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, டாப்பிங்ஸ் வேணுமோ சொன்னோன்னா அந்த மாதிரி சீஸு, கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், சீட்டோஸோ லேஸோ எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன டாப்பிங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ஃப்ரீ தான். அப்படியே வந்தோன்னா சாதியா அந்த சிக்கன் கம்பெனி இருந்தது. இதில் வந்து நிறைய ஃப்ரோசன் சிக்கனும் இருக்கும், நக்கெட்ஸு, பாப்கார்ன்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து சாம்பிளுக்கு வந்து சிக்கன் பாப்கார்ன் கொடுத்தாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ இங்கே எல்லாமே சாம்பிளுக்கு வச்சுருந்தாங்க. இதையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கடைக்கு போனோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்க கல் மாதிரி இருக்கு இல்லையா, நல்ல அழகாக கலர் கலராக இருக்குது. இதெல்லாமே சாக்லேட் தான். இது தவிர ஹாட் சாக்லேட் குடிக்க கொடுத்தாங்க, இதுவுமே நல்ல டேஸ்டியாக இருந்தது. இது பக்கத்திலே பார்பிக்யூ டூ நைட் வந்து கடை போட்டிருந்தாங்க. பார்பிக்யூ நேஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி இதுவும் ஒன்று, பார்பிக்யூ டூ நைட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், கபாப் ஆகட்டும், எல்லாமே வந்து கிரில் பண்ண சிக்கனு, பார்பிக்யூ எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே பக்கத்துல நம்மளோட டொமினோஸ் பீஸா இருந்தது. சோ அங்கேயும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ரிவர் சைட் கஃபே அப்படிங்கிற கடையில ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்லாந்தோட ஸ்பெஷல் தான் வச்சிருந்தாங்க. சோ அந்த தாயில கிடைக்கக்கூடிய பைனாப்பிள், பப்பாளி, மேங்கோ, மேங்கோலே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிள்டு மேங்கோ இருந்தது, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கொய்யாப்பழம் வச்சுருந்தாங்க, கொய்யாக்காயும் பழமும் சேர்ந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருந்தது, பிக்கிள்ஸும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ஃபோட ஸ்பெஷல் ஃபுட்டு ஷவர்மா சாப்பிட்டோம் நாங்கள். அங்கே ஸ்பெஷலாக ஷவர்மா ஷாப் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனும் இருந்தது, பீஃபும் இருந்தது. ஸோ ஷவர்மா இது வந்து ஃப்ரீ கிடையாது, நம்ம ஆர்டர் பண்ணணும். ஸோ எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மெனு எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான என்ன வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது பக்கத்துலேயே வந்து சால்சா பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் ட்ரக்கில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஓமன பெண்ணே அப்படின்னு ரீசெண்டாக ஒரு படம் வந்தது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ட்ரக் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு அவங்க படம் எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாமே ஃபுட் ட்ரக் தான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்லேயே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்குது, இதுலேயே வந்து பர்கர் விற்கிறாங்க, இதுலேயே வந்து காஃபி விற்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய இதை வந்து ஒரே ட்ரக்லேயே அப்படியே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சைட் ஃபுல்லாகவே இந்த சால்சா பார்க் ஃபுல்லாகவே இந்த ஃபுட் ட்ரக்கில் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாடிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து என்னென்னா ஒரு மியூசிக்கல் ஷோ நடக்குது. ஸோ இந்த ஊர் அந்த லோக்கல் பாட்டு வந்து அவங்க பாடிட்டு இருக்காரு, ரொம்பவே நல்லா பாடினார். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் நம்ம முதல் நுழைஞ்ச என்ட்ரன்ஸு. ஸோ இது வழியாகவே நாங்கள் வெளியே வந்தாச்சு. மஸ்கட் ஃபுட் ஈட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு ரியால் தான், ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட்ஸை நாங்கள் ட்ரை பண்ணோம். நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மஸ்கட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த 9, 10, 11 இந்த நாட்களில் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூகுள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.